வணக்கம் நண்பர்களே, இலக்கிய அறிவியல் குறித்த இந்த இரண்டாவது சந்திப்பில் நான் உங்களிடம் பேசப்படுற தலைப்பு எது இலக்கியம். இலக்கியத்தை வரையறுப்பது என்பது மொழித்துறையில் சமூக விஞ்ஞானம் ஆற்ற வேண்டிய அதிமுக்கிய கடமை. அந்த வகையில் இலக்கியம் என்பதை எப்படி சிந்திப்பது? இலக்கை இயம்புவது இலக்கியம். இலக்கு என்பது, இலக்கு என்பது நடைமுறை குறித்தான கருத்தியல். நடைமுறைப்படுத்த வேண்டிய, நடைமுறை இருப்பது குறித்த கருத்தியல். இது இலக்கு என்று பொருள்படும் பட்சத்தில் இயம்புதல் என்பது பேசுவது. அப்படி என்றால் நடைமுறை குறித்த கருத்துக்களை பேசுவதற்கான களம், நடைமுறை குறித்த கருத்துக்களை மதிப்பீடுகளை இயம்புவது பேசுவது தான் இலக்கியம். இதை இன்னும் துல்லியமாக எப்படி வரையறைப்படுத்தலாம்? தமிழக பழங்குடிகள் பற்றிய தமிழ் புதினங்கள் இனவரவியல் நோக்கு என்ற என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டில் இலக்கியம் குறித்த என்னுடைய வரையறையை முன்வைத்து இந்த இலக்கிய அறிவியலில் நாம் இலக்கியத்தை வரையறுத்து கூறுகிறேன். இலக்கியம் என்பது நடைமுறை குறித்த கருத்தியலை பேசுகின்ற ஒரு பண்பட்ட மொழி வடிவம். அதை எப்படி வரையறுத்து சொல்வது என்றால், இலக்கியம் என்பது சக மனிதர்களது வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு மொழியின் பண்பட்ட வெளிப்பாடு ஆகும். இலக்கியம் என்பது சக மனிதர்களது வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு மொழியின் பண்பட்ட வெளிப்பாடு ஆகும். இப்படி இலக்கியத்தை வரையறுக்க முடியும். இந்த வரையறையை அடிப்படையாக கொண்டு இலக்கியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இலக்கியத்தை மூன்று நிலைப்பாட்டில் சிந்திக்கலாம். ஒன்று, வரலாற்று நிலை. இரண்டு, செயல் நிலை. மூன்று, கொள்கை நிலை. இலக்கியத்தின் வரலாற்று நிலையை சிந்திக்கும்போது இரண்டு வகைப்படும். ஒவ்வொரு நிலைப்பாடும் இரண்டு வகைப்படும். வரலாற்று நிலை வாய்மொழி இலக்கியம், இரண்டு எழுத்து இலக்கியம் என்று வகைப்படும். செயல் நிலைப்பாட்டில் இலக்கியம் என்பது கலை இலக்கியம், அறிவியல் இலக்கியம் என இரண்டு வகைப்படும். மூன்று, கொள்கை நிலையில் இலக்கியத்தை சிந்திக்கும் பொழுது தன்னிச்சை இலக்கியம், சமூகலாவிய இலக்கியம் என்று வகைப்படும். இப்போ இலக்கியத்தினுடைய வரலாற்று நிலையில் வாய்மொழி இலக்கியம் என்பது என்ன? எழுத்து இலக்கியம் தோன்றுவதற்கு முன்பு மனிதர்கள் தங்களது சமூக உரையாடல்களை, கருத்தாடல்களை வாய்மொழி இலக்கியங்களாக பண்படுத்தி கொண்ட இலக்கிய அமைப்பு. இந்த பழமொழிகள், நாட்டுப்புற பாடல்கள், கதைப்பாடல்கள், விடுகதைகள், விளையாட்டு பாடல்கள், உழைப்பாளர்களின் கலப்பாடல்கள், கதை சொல்லுதல், நம் தாய் தலைமை சமூகத்தில் மூத்த முதல் இலக்கிய படைப்பாளர்களாகிய பெண்களது கலை இலக்கியமாகிய கதை சொல்லும் மரபு, பாட்டி சொன்ன கதைகள், இதெல்லாம் எழுதப்படாத இலக்கியங்கள். எழுத்து தோன்றுவதற்கு முன்பிருந்து வழங்கப்படுகின்ற இலக்கியங்கள், எழுத்து இலக்கியங்களின் தாயாக கருதப்படுகின்ற இலக்கியங்கள், இவை வாய்மொழி இலக்கியங்கள் என கருதப்படும். இது வரலாற்று நிலையில் முதலாவது. இரண்டாவது, எழுத்து இலக்கியம். எழுத்து இலக்கியம் என்பது
எழுத்து தோன்றிய பிறகு மனிதர்கள் தங்களது கற்பனை வளங்களை, கருத்து செறிவை பண்பட்ட மொழியாக இலக்கியமாக படைப்பது, எழுத்துக்களாக பதிவது. சுவடி இலக்கியங்கள், இலக்கண இலக்கியம், மருத்துவம் குறித்த செய்யுள்கள் எல்லாம் எழுத்து இலக்கிய மரபில் எண்ணத்தகுகின்றன. பண்டைய எழுத்து இலக்கியங்களிலிருந்து நவீன இலக்கியமாகிய இந்த சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், அறிவியல் கலை இலக்கிய வடிவிலான கட்டுரைகள், நாவல்கள், கவிதைகள், பாடல்கள், இது எல்லாமே எழுத்து இலக்கியங்களில் அடங்கும். இலக்கியத்தின் நிலைப்பாட்டில் இரண்டாவது செயல்நிலை. செயல்நிலையில் ஒன்றாவது கலை இலக்கியம். கலை இலக்கியம் என்பது சக மனிதர்களது வாழ்வியல் மேம்பாட்டிற்காக அவர்களது உணர்வு நிலையில் உந்துதல் ஏற்படுத்துகின்ற இலக்கிய வடிவமாகும். இந்த கலை இலக்கியம் மனிதர்களது புலனறிவு நிலையில் தாக்கம் செலுத்துவதை காட்டிலும் ஆழ்மனக்குழியோடு, ஆழ்மன உணர்வு நிலையோடு அழுத்தம் செலுத்துவதாக அமைகிறது. கலை இலக்கியம் மனிதர்களது உணர்வு நிலையில் பேசக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய கருத்தாக்க படைப்புகளை வாசகரின் ஆழ்மன உணர்வோடு உரையாடக்கூடிய, உந்துதல் செலுத்தக்கூடிய இலக்கிய வடிவமாக அமைகிறது. கவிதை, நாவல், பாடல் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் கலை இலக்கியங்களில் அடங்கும். அறிவியல் இலக்கியம் என்பது செயல்நிலையில் இரண்டாவது. அறிவியல் இலக்கியம் என்பது எது? அறிவியல் என்பது எது? சக மனிதர்களது வாழ்வியல் மேம்பாட்டிற்காக அவர்களது புலனறிவு நிலையில் உண்மைகளை விவரிக்கின்ற, உண்மைகளை விளக்குகின்ற ஒரு துறை சார்ந்த விளக்கங்களாகும். ஒரு துறை சார்ந்த விளக்கங்கள். இந்த அறிவியல் இலக்கியம் என்பது மனிதர்களது ஆழ்மன குழியோடு, உணர்வு நிலையோடு உரையாடுவது என்பதாக அல்லாமல், அதை காட்டிலும் குறிப்பாக மனிதர்களது ஐம்புலன்களால் உணரத்தக்க அறிவு நிலையில், உண்மைகளை துல்லியமாக விளக்கக்கூடிய நிலையில் செயல்படுகின்றது. இது அறிவியல் இலக்கியம். பெரும்பாலும் ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு அறிக்கைகள், இதெல்லாம் இப்போ தொல்காப்பியம், இலக்கண விதிகள், தொல்காப்பியம், இதெல்லாம் அறிவியல் இலக்கியத்தில் அடங்கும். மூன்றாவது இலக்கியத்தின் மூன்றாவது பகுதி தன்னிச்சை இலக்கியம், சமூகலாவிய இலக்கியம். இது இரண்டும் கொள்கை நிலையில் அடங்கும். தன்னிச்சை இலக்கியம் என்பது சமூகலாவிய இலக்குகள் இல்லாத படைப்பாளர் வெளிப்படுத்தக்கூடிய இலக்கிய வெளிப்பாடு. சமூகலாவிய இலக்குகளால் இல்லாத படைப்பாளர் படைக்கக்கூடிய இலக்கியம் தன்னிச்சை இலக்கியம் என கருதப்படும். தன்னிச்சை என்பதனுடைய அர்த்தப்படுதல் என்ன? சமூகலாவிய இலக்குகள், அதாவது சமூக தேக்கத்தையோ, சமூக மேன்மை குறித்த நோக்கத்தையோ தன்னுடைய நோக்கமாக கருதாமல், தான் தோன்றித்தனமான தன்னுடைய சுய வெளிப்பாட்டு தாகத்தை வெளிப்படுத்துவதாக அமையக்கூடிய இலக்கியங்களாக அமைவது தன்னிச்சை இலக்கியம். இந்த இலக்கிய வடிவில் படைப்பாளருக்கு, இலக்கிய படைப்பாளருக்கு சமூகத்தின் மேன்மையோ அல்லது சமூகத்தின் தேக்கமோ ஆகிய இரண்டுக்கும் இடையிலான போராட்டத்தில் எந்த பகுதியையும் சிந்திக்காத,
தன்னுடைய நோக்கமாக கருதாத ஒரு இலக்கிய வெளிப்பாடாக இந்த வகை இலக்கியம் அமைகிறது. கொள்கை நிலையில் இரண்டாவது சமூகளாவிய இலக்கியம். சமூகளாவிய இலக்கியம் என்பது படைப்பாளர் சமூகளாவிய நோக்கத்திலிருந்து இலக்கியத்தை படைப்பது. இந்த சமூகத்தின் சமூக மேன்மை அடைவதற்கும் சமூகத்தை தேங்கச் செய்வதற்கும் இடையிலான முரண்பாடு, போர் தொடர்ந்து நிகழ்கிறது. இந்த நிகழ்வில் எந்த ஒன்றை இலக்கிய படைப்பாளர் சார்ந்து தன்னுடைய படைப்பை நிகழ்த்துகிறார்? சமூக மேன்மையை கருத்தாக கொண்டு, நோக்கமாக கொண்டு இலக்கியத்தை படைக்கிறாரா, அல்லது சமூக தேக்கத்தை இலக்காக கொண்டு இலக்கியத்தை படைக்கிறாரா என்பதை பொறுத்து சமூகளாவிய இலக்கியம் கட்டமைகிறது. ஆக இலக்கியத்தினுடைய முழுமையான பண்பு என்பது வரலாற்று நிலையிலும் செயல் நிலையிலும் கொள்கை நிலையிலும் உணரப்படுவதாக அமைகிறது. சரி, அப்போ இலக்கியத்தை வரையறை செய்தோம். சக மனிதர்களது வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு மொழியின் பண்பட்ட வெளிப்பாடை இலக்கியம் என்று வரையறை செய்தோம். இந்த இலக்கியத்தினுடைய உருவமாக, அமைப்பாக எப்படி வரலாற்று நிலை, செயல் நிலை, கொள்கை நிலை இருக்கிறது, ஒவ்வொரு நிலையிலும் எப்படி இரண்டு வகைகள் அமைகின்றன என்பதை விளக்கினோம். இந்த அறிமுகம் ஒரு இலக்கியத்தை பற்றிய முகவரியாக அமையலாம். ஆனால் இலக்கியத்தை நாம் ஏற்கனவே சொன்னது போல, இலக்கியத்தை அணுகுதல் என்பது, பயில்தல், படித்தல் என்பதெல்லாம் சமூகளாவிய நிறுவனங்களை அணுகுதல் என்பதனுடைய ஒரு அங்கம். சமூகளாவிய நிறுவனங்களை அணுகுதல் என்பதற்கு இணையானது என்பதாக கருதப்படும் அப்படின்னு நாம் முந்தைய சந்திப்பில் பேசினோம் அல்லவா. அந்த ஒரு மதிப்பீட்டிற்கு, அந்த ஒரு பொறுப்பான நிலைப்பாட்டிற்கு இந்த முகவரி மட்டும் போதாது. மாறாக இலக்கியத்தை ஒரு உயிரோட்டமான வாழ்வியலாக நாம் உணர வேண்டும். இலக்கியத்தோடு உயிரோட்டமாக நாம் வாழ முன்வர வேண்டும். அதற்கு இலக்கியத்தை படிப்பவரும் இலக்கியத்தை படைப்பவரும் ஒருவருக்கொருவர் சமூகளாவிய நிலையில் தங்களை புரிந்து கொள்வதற்கான, உணர்வதற்கான ஒரு ஒரு அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன. அந்த வகையில் இலக்கியத்தை நாம் முழுதலாவிய நிலையில் வாழ்வியலோடு உயிரோட்டமாக அணுகுவதற்கு சில பார்வைகளை நாம் முன்வைக்கிறோம். அதனை இலக்கிய அறிவியலின் 20 சுற்றி வளைக்கும் பார்வைகள் என்று துல்லியப்படுத்துகிறோம். அந்த வகையில் அந்த 20 பார்வைகள் என்ன என்பதை அறிமுகம் செய்வதோடு இன்றைய சந்திப்பை நிறைவு செய்வோம். இலக்கிய அறிவியலின் 20 சுற்றி வளைக்கும் பார்வைகளை அடுத்தடுத்த சந்திப்பில் நாம் விரிவாக உரையாடுவோம். அந்த 20 பார்வைகளில் ஒன்று மனித வரலாற்று கட்டமைப்பு, மனித வரலாற்று படிநிலை, 2 பண்பாட்டு உறவுகள், 3 இயற்கை வர்ணனைகள், 4 மொழி நேர்த்தி, 5 சமூக ஏற்றத்தாழ்வுகள், 6 பாலின ஏற்றத்தாழ்வுகள், 7 சாதி மத பேதங்கள், 8 பேதமை கடந்த உடன்பாடுகள், 9 யதார்த்தம் மீதான லட்சியங்கள், 10 முற்போக்கின் எழுச்சி, 11 அரசியல் நோக்கு, 12 தன்னிச்சை வெளிப்பாடு, 13 கொச்சை பாலுறவு குறியீடு, 14 பொருளாதார ஒடுக்குமுறை, 15 கருத்தாக்க கட்டமைப்பு, 16 ஆழ்மன பிரதிபலிப்பு, 17 சமூகளாவிய விமர்சனங்கள், 18 தாய் தலைமை சமூகம்,
19 தந்தை அதிகார சமூகம், 20 குழந்தைகளின் சமூக ஆக்கம் ஆகிய இந்த 20 தலைப்புகளும் இலக்கியங்களை அணுகுவதற்கான சுற்றி வளைக்கும் பார்வைகளாக நாம் அடுத்தடுத்த சந்திப்பில் விரிவாக பேசுவோம். இந்த வகையில் இந்த இலக்கிய அறிவியலின் 2வது சந்திப்பை நிறைவு செய்கிறோம். நன்றி நண்பர்களே. சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். நன்றி.